ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் திருநாள் அன்று சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம தமிழர்கள் உலகம் முழுவதுமாக தை திருநாளை கொண்டாடுறாங்க இல்லையா? இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள். ஆடி மாதத்தில் இவங்க விதைச்ச ஒவ்வொரு பயிரும் அறுவடைக்கு தயாராகிற காலம்தான் இந்த காலம். ஸோ அதனால தான் இதை அறுவடை திருநாள், உழவர் திருநாள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது அவங்க அறுக்க போகிற அறுவடையில் ஆசிர்வாதம் இருக்கும்படியாக தான் இந்த தை திருநாள் அன்று முதல் நாளில் அவங்க இந்த பொங்கல் திருநாளாக கொண்டாடுறாங்க. இந்த நாளில் ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி அவங்க சொந்தவங்களுக்கு, பந்தங்களுக்கெலாம் கொடுத்து ஒன்றாய் கூடி பொங்கல் செஞ்சு பொங்க வச்சு அதை கொண்டாடுவாங்க. இந்த பொங்கல் திருநாளில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கத்தக்கதாக ஒவ்வொருவருடைய முகத்திலையும் நம்ம சிரிப்பு பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாள் அன்று நாம் ஒருத்தருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்கள், நம்மை உண்டாக்கின தேவன் தான் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் நம்ம அறுவடை செய்கிற ஒவ்வொரு பயிரையும் தேவனே உண்டாக்கி இருக்கிறார். அதை விளையச் செய்கிறவரும் தேவனாக இருக்கிறார். அதற்கான நீரை கொடுக்கும்படியாக மழை பெய்யச் செய்கிறவரும் தேவனாக இருக்கிறார் இல்லையா? இதை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் மட்டும் இல்லாமல் அது உண்டாயிருக்கிறவைகள், அதாவது அது எக்ஸிஸ்ட், அது நிலைத்திருக்கும்படியாகவும் செய்கிறவரும் கர்த்தர் தான். ஸோ இப்படி எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு நாம் கனத்தையும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். 136ஆம் சங்கீதத்தில், பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகல் ஆள சூரியனை உண்டாக்கின தேவனை நாம் துதிக்கணுமா? ஏன்னா அதன் மூலமாக தான் நமக்கு அறுவடை நல்லபடியாக கிடைக்கிது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட தேவனுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் காண்கிற நாம, அதன் மூலமாக நன்மை பெறுகிற நாம, அவற்றை உண்டாக்கின தேவனை நாம் துதிக்கணும். ஸோ இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் படைப்புகள், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா படைப்புகள், இயற்கையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு அவைகளை நீங்கள் வணங்காமல், அவைகளை துதிக்காமல், அவைகளை உண்டாக்கின தேவனை நோக்கி நீங்கள் துதிங்க. அப்படி துதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை உங்கள் மேலே தங்கி இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பொங்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து அற்புதங்களை காண செய்வார். அதனால் பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் வரும்படியாக எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும்படியாக செய்த நம்மை படைத்த தேவனை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றும் பொங்கிடும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். God bless you.